ரிட்டன் வில்லனாக களமிறங்கிய சியான் விக்ரம். தமிழ் சினிமாவில் தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமே ஒரு நிலையான இடத்தை பிடித்தவர் விக்ரம். இதனாலேயே அவருக்கு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. தற்பொழுது விக்ரம் மகன் த்ருவ் விக்ரமும் திரைப்படங்களில் நடித்துக்கிட்டு இருக்காரு. த்ருவ் விக்ரம் நடித்த ஆதித்யவர்ம படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில் விக்ரம் த்ருவ் விக்ரம் இணைந்து மகன் படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை கார்த்திக் சுப்ரா ஜெயிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் சிம்ரன், வாணி போஜன், பாபி சிம்ஹா போன்ற பல நடிகர்கள் நடித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்கிறாங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் விக்ரம் தன் மகனுடன் நடித்திருப்பதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் த்ருவ் கேட்டதற்காக விக்ரம் வில்லனாக நடித்திருக்காரு. இதுவரை தமிழில் எந்த படத்திலும் ஹீரோவுக்கு வில்லனாக நடிக்காத விக்ரம் தன் மகனுக்காக மகன் படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்திருக்காரு. தற்பொழுது விக்ரம் படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் தன் மகன் த்ருவ் விக்ரம் சினிமாவில் ஒரு நல்ல இடத்தை பிடிப்பதற்கு விக்ரம் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு செய்கிறது. மகன் படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. கொரோனா பரவல் காரணமாக திரையரங்குகளில் வெளியாகாமல் ஓடிடி தளத்தில் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு. மகன் திரையரங்கு வெளியீடா இல்லை நேரடி ஓடிடி வெளியீடா என்பதை தயாரிப்பு தரப்பு இன்னும் இறுதி செய்யவில்லை. மகானில் விக்ரமுடன் அவரது மகன் த்ருவ் விக்ரமும் இணைந்து நடித்திருக்காரு. அதனால் படம் திரையரங்கில் வெளியாவதையே விக்ரமும் விரும்புகிறார் என்று தகவல்கள் கூறிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து ரசிகர்களும் இந்த படத்தை பார்க்க ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் அஜித்துடன் கூட்டணி வைக்க போகும் பாலிவுட் நடிகை. அஜித்திற்கு ஜோடியாக பாலிவுட் நடிகர்கள் நடிப்பது ஒன்றும் புதிதல்ல. தன் நடிப்பால் பாலிவுட்டில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து முன்னணி நடிகையாக உள்ளவர் வித்யா பாலன். இவர் முதன்முறையாக தமிழில் அஜித்துடன் நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித்தின் மனைவியாக நடித்திருந்தாங்க. இந்த படத்தின் மூலம் வித்யா பாலனுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்தது. நேர்கொண்ட பார்வை படத்தின் வெற்றியை தொடர்ந்து அஜித் வலிமை படத்தில் நடித்து முடித்திருக்காரு. இந்த படத்தில் ரஜினியின் கால படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான ஹியூமா குரேஷி அஜித்திற்கு ஜோடியாக நடித்திருக்காங்க. வலிமை படத்தில் அஜித்தின் காதலியாக ஹியூமா குரேஷி நடித்துள்ளதாக கூறப்படுது. இந்த படம் வெளியானால் அஜித் ஹியூமா குரேஷி இடையே உள்ள கெமிஸ்ட்ரி தெரிய வரும். வலிமை படத்தை தொடர்ந்து போனி கபூர், வினோத், அஜித் மூன்றாவது முறையாக கூட்டணி போடும் AK-61 படத்திலும் பாலிவுட் நடிகை நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. அஜித்தின் 61வது படத்தில் பாலிவுட் நடிகை தபுவை நடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்காம். ஏற்கனவே தபு கண்டு கொண்டேன் படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடித்திருக்காங்க. தபு தமிழில் காதல் தேசம் தொடங்கி பல படங்களில் நடித்திருக்காங்க. பல மொழி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக உள்ள தபு தற்போது தெலுங்கு படங்களில் நடித்துக்கிட்டு இருக்காங்க. தற்போது 2வது முறையாக அஜித்துடன் கூட்டணி போட போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து 3 படங்களுக்கு அஜித்திற்கு ஜோடியாக பாலிவுட் நடிகைகளை களம் இறக்கி வருகிறார் போனி கபூர். இது ரசிகர்கள் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கு.